கஷ்டம் தீரலா திரும்பி வந்துக்கிட்டே இருப்போம். திறந்தே வைக்க சொல்லு கதவை பாரு. பருமனண்டா இருக்கிறதுக்கு ஒரு ஆள் வருதுப்பா, நல்ல பாடியா இருப்பா, தாங்க. நினைச்ச வரிசையா விடுறதுக்கு எந்த தக்குவ கேக்குற? அந்தாளா இந்த முன்னால இருக்கிற முடிய கோதி விட்டுக்குன்னு செய்யலாம் கரப்பா ஒரு மாதிரியா இருப்பா. சௌக்கியமா இருக்கியாடா, சௌக்கியமா இருக்கிறியா? உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சுடா, உன்னை பார்க்காம நான் நொந்தே போயிட்டேன்டா. சௌக்கியமா இருக்கிறியா? சௌக்கியமா இருக்கு பாருங்க. அம்மா நீங்க வருத்தப்பட்டிருக்கேன், நான் என்ன போயிட்ட மாதிரி. அம்மா அம்மா எங்க? அம்மாவா? திருடுப்புள்ள முகத்துல ஏன் முழிக்கணும் வரலையா? இல்லடா இல்ல, இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே உங்க அம்மா உன் முகத்துல விழிக்க மாட்டாங்க. என்ன சொல்ற? புரியலையா? உங்க அம்மாவும் தங்கச்சியும் திரும்பாத ஊருக்கே போய் சேர்ந்துட்டாங்க. அம்மாவும் தங்கச்சியும் என்ன தனியா? ஜக்கு ஆளாதடா, ஆளாதடா, மனசை தேத்திக்கடா. கோவேன், இதெல்லாம் எப்படி நடந்தது? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கல, அதனால உன் தங்கச்சி கல்யாணம் நின்னு போச்சு. இந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம உங்க அம்மா செத்து போயிட்டாங்க. நீ ஜெயில்ல தாங்குமா உன் தங்கச்சி மனசு? நான் எப்படி நான் சொல்லுவேன், தங்கச்சியும் தற்கொலை பண்ணிட்டாடா. கோவேந்த், இனிமே என் பேர் ஜக்கு இல்ல, ஜெயக்குமார். அந்த ஜக்கு மனுஷ இந்த ஜெயக்குமார் இருக்கும். Thank you.
தம்பி இத நான் எதிர்பார்க்கல தம்பி கல்யாண தண்ணிக்கு அவசரமா வெளியூர் போயிட்டேன் அதனால நேரத்துல கொடுக்க முடியல பணத்தை வச்சிருக்கேன் கொடுத்துறேன் இப்ப கொடுத்துறேன் இப்பவே கொடுத்துறேன் பணத்தை கொடுத்துடுறா என் அம்மாவும் என் தங்கச்சியும் யாரா கொடுக்கறா தம்பி தம்பி நான் ஒண்ணு நினைச்சா தெய்வம் நினைச்சிச்சு தம்பி தெய்வத்தை பத்தி நீ பேசாத தெய்வம் ஒண்ணு இருந்திருந்தா அந்த தெய்வம் எங்க அம்மாவை காப்பாத்திருக்கணும் என் தங்கச்சியை காப்பாத்திருக்கணும் காப்பாத்த ஒண்ணு சாவு கொட்டா உன்னை மட்டும் இல்ல உன் குடும்பத்தை நான் விட மாட்டேன் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு ஏ சம்பேலி உனக்கு எது கிடையாது எல்லாம் இவ்வளவு வியாபாரத்துல தள்ளு பணத்தை அள்ளு தவற அப்பா அம்மா எல்லாம் நான் தான் உள்ளே போமா போக முடியாது நான் என் கண்ணன் கிட்டே போறேன் அதை தடுக்க நீ யாரு நீலா அழிச்சிட்டு போ நான் வரமாட்டேன் என்ன விட்டுருங்க நான் வரமாட்டேன் என்ன விட்டுருங்க என்ன பஞ்சமோ தெரியல தம்பி அந்த திருட்டு பாய் உள்ள ஜக்கு தான் உங்க அப்பாவை கொண்டுட்டான் மேலத்தெரு கற்பகத்தமா மகன் ஊர்லயே அவன் தங்குறது இல்ல அப்பாவை கொண்டுட்டு தங்கச்சி எங்கேயே தூக்கிட்டு போயிட்டான் நீ கவலைப்படாதே நாம போலீஸ்ல பிராது கொடுத்திருக்கோம் எப்படியும் நம்ம கஸ்தூரி அவங்க தேடி கண்டுபிடிச்சிருவாங்க அப்பா என்ன அனாதையாக்குறவன் நான் விட மாட்டேன் தங்கச்சி கடத்திட்டு போனவனே உங்களை படுகொலை செஞ்சவனே என் உயிர் போறதுக்குள்ள பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன் உங்க மேல சத்தியம் அக்கா என்ன கொண்டு போய் விட்டுடு சொல்லுங்க நான் எங்க அண்ணன் கிட்டே போயிடுறேன் கஸ்தூரி முதல்ல நான் சொல்றதை கேளு நீ அழுகிய நிறுத்து இத பாரு நீ அண்ணேன்னு கத்தினாலும் ஆண்டவேன்னு கத்தினாலும் ரெண்டு பேரும் இங்க வரமாட்டாங்க என்ன கைவே என்ன ஏன் இங்க கொண்டு வந்து விட்டுருக்காங்க எந்த இடத்துல நான் இருக்கேன் எந்த இடம் நான் கேக்குறேன் சரதிஷ கொடுமையால கல்யாணம் பண்ணிக்க முடியாதவங்க வெளியில அன்னாடம் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிற இடம் அடுக்கடுக்கா தம்பி தங்க இருந்தும் அவங்களுக்கு அக்கான ஒருத்தி வாச்சுட்டா அவங்களை எல்லாம் கரை சேர்க்க தான் கடல்ல விழற இடம் தொட்டு தாலி கட்டவே விட்டுட்டு போயிட்டான்னு வச்சுக்கோ கைத்துக்காக அழாம வயிற்றுக்காக பிழைக்கிற இடம் இங்க வந்துட்டா அழக்கூடாது சிரிக்கணும் சிரிக்க சிரிக்க சம்பாதிக்கலாம் சிரிக்க சிரிக்க பணம் சேர்க்கலாம் அண்ணா 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 கஸ்தூரி
என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ரஜை. காரணம் அந்த கொலையை செஞ்சது உன் உயிர் சிநேகிதன் ஜக்கு தானே. அவன் மாமியார் வீட்டுல இருந்து வந்துட்டானா? உனக்கு தெரியாத ஜெயில இருந்து வந்து அவனை வரவேற்க போனது நீ தானே? நாலு பேருக்கு சம்பாதிச்சு போட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இந்த உயிர் இருந்தா என்ன போறேன்? ஜக்கு எங்க ஒழிச்சு வச்சிருக்கேன் சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? உண்மையை சொல்லல. எங்க அப்பா போன இடத்துக்கு உன்னை பார்சல் பண்ணி அனுப்பிச்சிருவேன். ஐயோ ஜக்கு எக்கடா இருக்கிற ரெண்டு ஐயோ ஓசில முடிஞ்ச பசியோ Thank you.
வச்சாச்சு. அவனை ஒழிக்காம விட மாட்டேன். நீ ஜக்கு தீர்த்து கட்ட போறியா? இருடா, உனக்கு நான் வேலை தரேன். ஜக்கு, உனக்கு வீரத்திற்கு ஒரு வேலை வந்து விட்டது. இரு, இரு, உனக்கு நான் எழுதுகிறேன் ஓலை. அக்கிலையா, வணக்கம். செய்யாத குற்றத்துக்கு என் ஒரே தம்பி ஜெயிலுக்கு போயிருவான்னு நினைச்சேன். அவனையும் என் குடும்பத்தையும் காப்பாத்துனதே நீங்க தான். என் டியூட்டியா நான் செஞ்சேன், அவ்வளவுதான். ரொம்ப நாளா பாக்குற ஐயா அந்த ஒரே கோட்டையே போட்டுக்கிட்டு இருக்கீங்க. எல்லாரும் ஊர்ல கிழிஞ்ச கோட்டை வைக்கலன்னு சொல்றாங்க. உங்களுக்காண்டி புது கோட்டு நானே கொண்டு வந்தேன், வாங்கிக்கிறேங்க. பெரிய மனசு புது கோட் எனக்கு. நீ புதுசு போட்டிருக்கியா? பிரிவா, என்ன பே ஆஃப் பெங்கால், இது என்ன இந்தியன் ஓஷன், இது என்ன அரேபியன் சி? நீ புதுசா போட்டிருக்க, தெரிஞ்சுக்கோ. இந்த குப்பத்துல எல்லாரும் என்னைக்கு புது டிரெஸ் போடுறாங்களோ அன்னைக்கு தான் நானும் புது டிரெஸ் போடுவேன். அதுதான் என் லட்சியம். குட் மார்னிங் ஓகே சார். வெரி குட் மார்னிங். வாடா ஜக்கு, எப்ப வந்த? கையில என்ன கந்தாசி? நோட்டீஸ் கொடுத்தா மறுபடியும் சும்மா இருக்க மாட்டேடா நீ. இல்ல சார், ஏதோ கடதாசி வந்தது, அதுல என்ன எழுதுக்கள் படிச்சு சொல்லுங்க. அட, என்னையா சார் பாக்குறீங்க? அங்க பாருங்க என்ன எழுதுருக்கு அதுல. நண்பா ஜக்கு, உப்பளத்தான் கதிர்வேலு மகன் உன்னை கருவிற்கு கிளம்பி விட்டான். எங்கிருந்தாலும் உன் உயிரை எடுப்பதாக சபதம் செய்திருக்கிறான். அவன் தந்தையை நீ கொலை செய்த பழிக்காக உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறான். இப்படிக்கு லயன் கோவிந்தன் சாராய கடை பாண்டிச்சே. ஏண்டா, திருட்டு குத்ததுக்காக ஜெயிலுக்கு போன நினைச்சேன், இப்ப கொலையாவா? ஏய், கொலை என்ன காரா குந்தியா? கொலைய பண்ணிவிட்டு சீமா நாட்டை ஓலாத்திட்டு இருக்கியே. ஓலாத்துறது புழைக்கிறதுக்காக இல்ல வக்கீல் சார், இப்ப சவால் விட்டுருக்கானே அவனை ஒழிக்கிறதுக்கு. ஆள் இவன் தான் கண்டேன்னு அவனையும் அம்பே. கசாப்பு கடைக்காரன் கூட பிஸ்மில்லான்னு சொல்லித்தான் ஆளை வெட்டுவான். நீ ஒண்ணுமே சொல்லாம வெட்டுவேங்கிறீங்க, மனுஷனா நீ? வீட்டுல யாரும் இல்ல? இருக்கு, ஓட ஓட கீத்து எல்லாம் இருக்கு. இதுல எது வேணும் உங்களுக்கு? அனுதாபம் வேணும், ஈவு எனக்கு வேணும். யாருக்கு? உங்களுக்கு. தோவரன் போயிட்டு எத்தனை நாள் ஆச்சு? டாக்ஸி டிரைவர் இல்ல, வண்டியில ஏற உங்களை கட்டி விடுற மாதிரி காதலையும் இறக்கி விடலான்னு பாத்தீங்க போல இருக்கு. தெரியாம பேசுற மைனா, மனசுல உனக்கு துரோகம் நினைச்சிருந்தா மறுபடியும் நான் இங்க வந்திருக்க மாட்டேன். அப்படி என்னங்க நிலைமை? ஊர்ல எங்க அப்பா ஒருத்த கொலை பண்ணிட்டான். அது மட்டும் இல்ல, என் தங்கச்சியை கடத்தி போயிட்டான். அவளை என்ன செஞ்சா, அவ எங்க இருக்கான்னு தெரியல. யாருங்க அந்த படுபாவை? அந்த கொலகாரனுடைய பேர் தெரியும், ஆனா அவன் அடையாளம் தெரியாது. அவனை எப்படியும் கண்டுபிடிக்கணும், பழிக்கு பழி வாங்கணும்னு துடிச்சேன், ஆனா அவன் எங்கேயுமே கிடைக்கல. நெஞ்சில வேதனையோடு வந்திருக்கேன். என்ன மன்னிச்சிரு சார், ஏழை பொண்ணுனா காதலிச்சு கைவிட்டுடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி நீயும் என்னை விட்டுட்டு போயிட்டியோன்னு நினைச்சிட்டேன். ஒரு ஈ எறும்புக்கு கூட கஷ்டம் கொடுக்காத உனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்துருச்சு.
கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மாமனார் குழந்தையாரோட ஒரு குடும்பமா வாழணும்னு நினைச்சேன். ஆனா யாத்தையில அந்த படுபாவை இப்படி மண்ணலை கொட்டிட்டான். உன்னை இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டாங்களே. தனியா நீ எப்படி சொல்ற மேடம்? நீ இருக்கும்போது இருக்கேன். அது எனக்கும் நல்லா தெரியும். இந்த பார்த்தாலும் இனிமே நான் உன்னை தனியா விட மாட்டேன். ஏன்னா நீ இந்த கவலையில ஏதாவது பண்ணிக்குவ. நீ எப்போதும் என் பக்கத்திலேயே இரு. Oh,
சமயம் அப்படியே இறங்கி வந்த மாதிரி இருந்தது. ஆட்டத்தை பார்த்தே இல்ல அத்தோட போ இங்கேயே வந்தே. முதல்ல ஏன் வந்தேன்னு கேட்பாங்க, போக போக ஏன் வரலேன்னு கேட்பாங்க. அதுதான் இந்த இடத்து பழக்கம். எல்லாம் 1000 போட்டாச்சு வா. எல்லாரையும் போலவா என்ன நினைச்சே? மானத்துக்கு சோதனை வந்தது, நீ உள்ள திரும்ப மாட்டேன். எந்த இடத்துல வந்து மானம் உயிர்னு பேசுற நீ? இங்க மானம் தான் மூலதனம், அழகுதான் சரக்கு, அதை தான் விளையாக்கணும். என் கிட்ட நெருங்கின நான் தற்கொலை பண்ணிக்குவேன். என்ன விட்டுடுங்க, நாலு இடத்துல பிச்சை எடுத்தாவது பணம் சம்பாதிச்சு உங்களுக்கு தரு. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க, உங்க காலில் விழுந்து கெஞ்சிரேன். கஸ்தூரி, எப்படியோ நமக்கு பணம் வேணும், நீ தப்பு தண்டா செய்ய வேண்டாம். கஸ்டமருங்க குஷியா இருக்கிற மாதிரி எப்பவும் நீ ஆடணும் தம்பி. ஆறுமா ஆறு, எவ்வளவு நேரம் வேணாலும் ஆறு. கால் பழுதடைஞ்சாலும் சரி, மானம் மட்டும் பழுதடைய கூடாதுமா. எங்கன்னா எப்பவோ என்னைக்கோ என தங்கச்சி தெரிஞ்சுக்கிட்டா வாரி அடிச்சுக்கிறமே தவிர துரோகின காரி துப்ப கூடாதுமா, துப்ப கூடாது. ராம் ராம் சஜித். ராம் ராம். ஹரே ஜக்கு, என்ன மறுபடியும் இங்க வந்திருக்கானோ? என் பேரை பரமா சொன்னேன், நீ உயிரோட இருக்க மாட்டேன். இந்த வாட்ச் எடுத்துக்கிட்டு பணம். ஹரே, என்ன இது சோட்டா சாமான் கொண்டாராங்க, நீங்கள் பெருசா சாமான் திருடி கொண்டாங்க, நாங்கள் பெருசா பணம் தரேன். நியாயமான விலை கொடு. செஜி எப்பவும் நியாயம்தான் தர. ₹20,000 வேலை இருக்குது. அதுதான்டா ஒமேகா விலை. மீட்டர் போட வேணா பணம் எவ்வளவு இருந்தாலும் தர வண்டி ஏடு. அதுக்கு வேற அழைப்ப. என்ன திரத்தம்? அதனால்தான்ப்பா வண்டியை சீக்கிரம் எடுன்னு சொன்னேன். அதனாலதான் சொல்றேன், நம்ம வண்டி இந்த இடத்த விட்டு ஒரு இஞ்சி கூட அசையாது, இறங்கிக்கல. வண்டி அசையிலன்னு சொன்னா இந்த கால வர ரத்தம் மாதிரி வயிற்றுல இருந்து ரத்தம் வரும். இதெல்லாம் நம்மள்கிட்ட வச்சுக்கிறத கண்டு இறங்கடா. ஏ கால் 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 கால். சரி என்னடா அப்பா, உனக்கு எடுத்து கும்பிடுறேன். அம்மா முதல்ல எடுத்து விட்டு கிளம்பு, இல்லைன்னா அவங்க வந்துடுவாங்க. யார் வருவாங்க? என்ன யார் சொன்னாங்களோ அவங்க. வா முதல்ல வண்டி ப்ளீஸ். அம்மா அப்படி வா வழி. ஐயோ எங்க போகணும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு? ஹாஸ்பிட்டலோ போலீஸ் ஸ்டேஷனோ வேண்டாம், டிக்னிஃபைடா இருக்காங்க.
இன்னைக்கு ராத்திரிக்கு மட்டும் தங்குற மாதிரி எங்கேயாவது இடம் பண்ணி கொடுத்தா நான் என் வாழ்க்கையில ஒன்னும் மறக்க மாட்டேன். சின்ன வயசுல அம்மா கிட்ட குடிச்ச பாலு ரத்தமா ஓடியது. வழியில ஆயுவாமா சும்மாட்டா மாசு பண்ணிக்கிறியா? யாரு பாரு உன் மேல இவ்வளவு வருதா போடுது? ரெண்டு பேரும் ஒரே ஜாதி தான், ஒரே இடத்துலதான் இருந்தோம். ஆனா பட்டாக்கத்தை கேஸ் இல்ல பாட்டுக்கு அவுத்து விடுறியா? அம்மா நான் அவுத்து விடலனாலும் உன் பாட்டுல நாத்தம் அவுத்து விடுறத. கண்ணு இதுல ஒரு டிபிகல்ட்டி, செண்டில ஜாராயம் காட்சியாம சால்பட்ல காட்சியா ஊடா பொம்பளைங்களே காணுமே. நீ இருக்கிய? நான் பொம்பளை இல்ல, அடிக்கடி மருந்தே போடுதுப்பா. குமார் நீ படுத்துக்க, நான் போயிடா. என்ன சொல்லலாம்? ஏன் டாக்டர் ஃபீஸ் கேட்டாலும் பரவாயில்ல, மிருகமும் போறதில்ல. நானும் டாக்டர் கிட்ட போறது இல்லை. சரி, நான் போய் பேண்டேஜ் துணியும் பஞ்சு வாங்கிட்டு வந்துடுறேன். அவசரப்படுங்க. என்ன பண்ண போற? ஐயா குடிக்க போறியா? வானாமா இத பார்த்தா ரெஸ்பெக்டான ஊடாது. வானாமா? ஆமா, பெரிய ரெஸ்பெக்ட். போலீஸ்க்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், பேசஞ்சருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். வீடு மயிலாப்பூர் கொட்டாங்கரையில இப்படிதான்பா பண்ணிக்கிறாங்க. அப்படியே பண்ணிக்கிறியா? முதலாம் குடி குறைக்க போகுது. எனக்கு யாருக்கு அங்க நினைக்கிறதுக்கு? நான் இல்ல நினைக்க மாட்டேன். தெரிஞ்சதுப்பா. குமார் பேண்டேஜ் பஞ்செல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், ஆபரேஷன் ஆரம்பிச்சு ஆரம்பிமா டாக்டர். எங்க அப்பா எங்க தகிரியும் பொண்ணை பிறப்ப உங்க அம்மா மருத்துவ சீலாம முக்கிய பெத்துக்குனா போல இருக்குமா. பண்ண போற சொன்ன
யோ எப்ப காலி பண்ண சுமையா வெளிய இது என்ன கட்டு இது வரைக்கும் தான் குடிச்சது அடையாளமா அன்பையும் பாசத்தையும் யார்கிட்ட இருந்து வாங்க முடியாது ரொம்ப பேருக்கு துரோகம் பண்றதுனால தான் ஆண்டவ இன்னும் கல்லாவே இருக்கான் அவன் மட்டும் உயிரோட என் கையில மாட்டிக்கிட்டான் கிழிப்ப தரக்கு உள்ள போனோம்னா ஆண்டவனுக்கே சவால் இது என்ன உங்ககிட்ட பேச்சு போய் போய் என்னப்பா குமார் எங்க போற குடும்ப விரட்டுத மைனா இவனை யாரும் நினைச்ச தண்ணி வண்டி சுமார் குமார் வாப்பா அவ மட்டும் நேற்று ரவுடி கிட்ட இருந்து என்ன காப்பாத்த மருந்து என்ன ஆயிருக்கும் சும்மாரா பின்ன கூப்பத்துல இருக்கவங்க எல்லாம் ஜென்டில்மேனா பத்து பேர் சேர்ந்து குறுக்காட்டி எங்கிட்ட காசு பறிக்க பார்த்தாங்க அடே இருடா நானும் இவனும் ஜோடி சேர்ந்து அவனுங்க ஓத ஓத ஓதன்னு உழைச்சிருக்கோம் அடே என்னடா பாவம் எவனோ வீசின கத்தி இவன் கால பணம் பார்த்துருச்சு இல்லடா ஆமாடா எவனோ கத்திய வீசினா இவன் காலை நகர்த்தி காதலி பட்டுருச்சு சும்மாரா அவன் அவன் பத்து நாள் ஜெயிலுக்கு போனா பெரிய தியாகின்னு சொல்றான் நீ கட்டு குத்து வாங்கியிருக்க ரத்தம் செஞ்சிருக்கா ரத்தம் தியாகத்தை சொல்ற அதான் நாம தான் பெரிய தியாகியா சொல்லிட்டே மச்சான் என்ன மன்னிச்சிடுங்க குடிக்கிறவங்க எல்லாம் அயோக்கியம்னு சொல்றாங்களே அப்படி நினைச்சு நான் உங்களை எப்படி எப்படியோ பேசிட்டேன் பரவாயில்லம்மா நாம இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் இத பாரு உனக்கு தெரியாது உனக்கு குடிக்கிறவன் எல்லாம் அயோக்கியம் இல்ல குடுக்காம குடிக்கிறான் பாரு அவன் தான் அயோக்கியம் இந்த ஆண்டவன் நம்மள அடி அடின்னு அடிக்கிறதுனாலதான் நாம அடி அடின்னு இதை அடிக்கிறோம் ஐயோ இனிமே அந்த கண்ட்ரோலை எல்லாம் சாப்பிடக்கூடாது நான் கடைக்கு போய் சூடா டீ கொண்டு வரேன் என்ன நாயர மாஞ்சா வந்திருக்கேன் மாமூல வெட்டிக்க அட ஈஸ்வரா எந்த இது போன வாரம்னே நீங்களுக்கு மாமூல் தந்தது திருச்சி திருச்சி இந்த திருச்சி கிருச்சி பேசிக்கிட்டு இருந்த காயற திருக்கிற மாதிரி திருச்சி போடுவேன் ஏண்டா எங்க முதலாளி நிலத்துல கடையை கட்டிக்கிட்டு அப்பப்ப அஞ்சு பத்து குடுத்துக்கிட்டு இருந்தா நிலமே உண்டாயிடும் நினைச்சியா இத கோகுல்தாஸ் கிட்ட சொன்ன இந்த குப்பமே மைதானம் ஆயிடும் உஷார் ஏதெங்கிலும் பறஞ்சாலும் மாதிரி மயிலாயி மயிலாயின்னு பறையுது பைசா போய்க்கும் அட ஈஸ்வரா எனக்கு ஜாதகத்தில் சரியில்லை நீதான் என்ன காப்பாத்தினன்னு மைனா கிட்ட போய் சொன்னா என்ன தப்பு டேய் எப்பவுமே வேண்டியவங்கிட்ட சிநேகனை பத்தி குறைச்சு பேசக்கூடாது காதலி ஒய்ஃப் தாண்டா ஆனா ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் டா டேய் நீ டாக்ஸி தான் மீட்டு போட்ட ஆனா மனசுக்கு மீட்டு போட்டடா எனக்கு பாசம் காட்ட யாருமே இல்லைன்னு நினைச்ச நீ கழிச்சுக்க எனக்கு மட்டும் என்னடா ஏய் இனிஷியல் வந்து அப்பா பேர் இருக்க தவிர நானும் உன்ன மாதிரி அண்ணாதான் இல்லாதவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரும்போதுதான் இதயமே வேலை செய்ய ஆரம்பிக்குது நான் என்னடா நான் இதயத்தை பத்தி பேசிட்டு இருக்க நீ பாட்டு போயிட்டு இருக்க உனக்கு சந்திரியத்தை கொடுத்தாள என் தங்கச்சி மைனா அவளுக்கு நீ சொல்றாப்பல என்னுடைய சொந்த வாழ்க்கை தெரியக்கூடாது தெரிஞ்சு தேடுறா வாழ்றத விட தெரியாம தெய்வமா வாழ்ந்தது அவர் எங்கன்னு மைனா கேட்டா நான் என்ன சொல்றது அவர் பெரிய ஜாப்ல இருக்காரு அவருக்கு ஒரு அவர் டைம் இல்லைன்னு சொல்லு நீ பொழைச்சுக்கல மைனா கண்ணு எங்கடா மறைஞ்சிருந்த ஏய் கண்ணு மூக்குன்னு பாய் கிழிஞ்சிரும் எங்க முதலாளி நிலத்துல இருந்துகிட்டே உனக்கு அவ்வளவு இல்ல இப்ப என் கைய விடுறியா இல்ல குரல் கொடுப்பியா குடு நல்லா குடு இன்னைக்கு எங்க முதலாளிக்கு நைட் டிஃபனு நீதான்
குடிக்க வைக்கிறேன். இவர் தான் குடிச்சுக்கணும் வந்தாரு, இன்னும் அவங்க போலீஸ்காரர்
அதை பத்தி ஏற்கனவே தெரியும். சோத்து பணங்களை பாட்டில் அமைக்க எடுத்து வரதானே வாயாலே உடுக்கடிக்கானே ஊதுமே ஊத சொன்னா உரியற ஊதுறது எப்படி சார் ஏயா போலீஸ்கார சட்டத்தை காப்பாற்ற வேண்டியவ குடிக்கக்கூடிய நிலைமைக்கு வர அந்த அவலநிலையை பார்க்கும் போது பண்ணணும் தெரியுது. இந்த குப்பத்துக்கே கண் கண்ட தெய்வம் அது. அவங்க உங்க மனசுல என்ன கோரிக்கை இருந்தாலும் நல்ல மனசார வேண்டிக்கிங்க, கட்டாயம் நடக்கும். ஓ தேவச்சா, நீ இந்த அம்மன் கிட்ட என்ன அப்ளிகேஷன் போட போறேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. என்னடா தெரியும்? அதை நிறைவேற்றுறதுக்கு இந்த அம்மா இருக்கடா, நானே நிறைவேற்றி இருக்கிறேன். பாருங்க, உங்க ரெண்டு பேருக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சது போலீஸ் உடலங்கா அம்மன் தான். எனக்காக நீங்க அம்மனை நம்பியே தீரணும். நிச்சயமா சொல்றேன், உங்க பிரார்த்தனை என்னவோ வேண்டிக்கீங்க, அவ கட்டாயமா முடிச்சு வைப்பான். பாருங்களேன் பாப்போம். உன் தங்கச்சி இவ்வளவு தூரம் சொல்லுது இல்ல, வேண்டிக்கை என்னப்பா? சரிப்பா, ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றீங்க, அதுக்காக ஒரு ரெண்டு ரவுண்ட் வேண்டிக்கிறேன். அச்சா நடப்பு. அம்மா, என் பரம விரோதி எங்க இருந்தாலும் அவனை சீக்கிரமா காட்டி கொடுக்கணும். என் பழியை நான் சீக்கிரமா தீர்த்துக்கணும். அம்மா தாய, என்னமோ நம்ம அம்மையா ரொம்ப ரெக்மெண்ட் பண்றான் சொல்லி நான் உன்னு கேட்டுக்கிறேன். என் பரம விரோதிய நீ இமீடியா காட்டி கொடுத்துரு, இல்ல சாரிம்மா நான் உன் மூஞ்சிய பார்க்க மாட்டேன். என்ன வேண்டிக்கீங்களா? என்ன குப்பத்தின் கவலை வீத்த ஒப்பற்றதாயே. தாயா, யார பாத்தீங்க தாயாங்கிறீங்க? உன்னத்தாமா தாயின்னு சொல்றோம். பால் இல்லாம குழந்தைங்க அழுத மாதிரி பாட்டில் இல்லாம நாங்கெல்லாம் அழுதுகிட்டு இருக்கோம். பவுனு பொண்டாட்டி அடிக்க முடியல, ரோட்ல போறவோட உதைக்க முடியல, வாழ்க்கையே வெறுத்து போச்சு. வியாபாரத்தை எப்பவும் ஆரம்பிக்க போறீங்க? வியாபாரம் தானே ஆரம்பிக்கத்தான் போறேன். சாராய வியாபாரம் தானே சாராயிருங்க, பல்லுகள்லாம் உத்துருவேன். நான் எம்மா கவலை அண்ணந்து போய் வந்துக்கிறேன். செயல இருந்து வர சொல்ல ஒவ்வொருத்தன் பொண்டாட்டி என்ன பார்த்து ஒன்னாவதாண்டி என் பிள்ளை செயலுக்கு போனோம், ஒன்னாவதாண்டி என் புள்ள குட்டி எல்லாம் கஞ்சி இல்லாம தவிக்குது, ஒன்னாவதாண்டி எத்தனை பேர் என் மேல சாவம் விட்டாளுங்க. அப்புறம் நான் யா பிரிஞ்சுக்கினேன். நான் காட்டுறதுனால எத்தனை குடும்பம் காயிருன்னு குடி இருக்குதே, அது குடியவே கேட்டேயா? யாரும் குடிக்காதீங்க, குடிக்காதீங்க. நான் ஆரம்பிக்க போறேன் கடை. ஐயோ இல்ல, பலகார கடை, பலகார கடை ஆரம்பிக்க போறேன். நீங்க எல்லாம் எனக்கு இதுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டீங்களே? அம்மா தாயே தாயே நீங்க எல்லாம் எனக்கு ஆதரவு கொடுங்க, நான் பலகார கடை ஆரம்பிக்கிறேன். இனிமே நான் சாராயம் காக்க மாட்டேன், சாராயம் விற்க மாட்டேன். சந்தர்ப்ப சூழ்நிலை தானே ஒவ்வொருத்தரையும் குற்றவாளியாக்குது. இல்ல மச்சான், இந்த சந்தர்ப்பங்கிறது நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. என்னைக்கோ எப்பவோ நானே ஒருத்த கழுத்து நெரிச்சு கொலைகாரதான் வந்தது. குமார் என்னடா சொல்ற? அப்போ அந்த கொலையை நானா செய்யல, சந்தர்ப்பம் தான் காரணம் சொல்லி நீயே எனக்காக கொண்டு ஏறி சாட்சியம் சொல்லணும். நான் தூக்குல தங்கும் போது ஊருக்கெல்லாம் அயோக்கியா இருந்தாலும் சரி, உனக்கு மட்டும் உத்தமா இருந்தா போதுண்டா மச்சா. என்னடா கொலை, யாரா விரோதி? விவரமா சொல்லி ஏன் வளர்ற? சொல்ற சொல்றேன்டா கேள் மச்சா. என்ன ஒரே குழப்பமா இருக்கு. என்ன சொல்ல நடத்துக்கு இதுவரைக்கும் இறக்கம் காட்டினதை நினைக்காம இனிமேல் அப்படி இருக்கும்னு அடாவடி பண்றாங்களா?
நீங்க பாருங்க, இங்க ஒரு ஃபேக்டரி கிட்ட முதலாளிக்கு பர்மிஷன் கிடைச்சாச்சு. சொன்னபடி இந்த இடத்தை விட்டு முறையா காலி பண்ணது தான் நியாயம். இல்ல சட்டப்படி இந்த குப்பத்தையே காலி பண்ண முதலாளிக்கு பர்மிஷன் இருக்கு, அவ்வளவுதான். லெட் மீ சி. காட்டுங்க. நீங்களா காலி பண்ணல, நாங்களா குடிசைகளை தூக்கிடுவோம் சொல்லியாச்சு. ஏன் நிறுத்த, ஏதாவது சொல்லணுமா? சொல்ல வேண்டாம், கேட்கணும். குடிசையை உடனடியா காலி பண்ண சொன்னா நாங்கெல்லாம் என்ன நாடோடி குமல் நினைச்சீங்க? இலவசமா ஏ இடத்துல குடியிருந்தா அதுக்கு நீங்க ஓனர் நினைச்சீங்க? பல வருஷமா நாங்க இதே இடத்துல குடியிருக்கோமே, இதே கேள்வி நீங்க அப்பாவே கேட்டீங்களா? பல வருஷமா வாழ விட்டதுக்காக இப்ப விவகாரம் பண்றீங்களா? இல்ல விவகாரம் பண்றீங்க இன்னையா? திடீர்னு நரம்பு கம்பி இஸ்துக்குச்ச என்னமா அரைக்கிறிய? சாலசுமா இருக்கும்போது வாழ நீ இன்னாத்துக்கு ஆடுற? என்ன கேக்குறீங்க? இதுவரைக்கும் இவங்க எல்லாம் கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்ப நாங்க கேள்வி கேட்கிறோம். அனாமத்தானி விட்டிருந்த நிலத்துல மரம் செடி முளைச்சிருந்தா வெட்டலாம், ஆனா மனுஷங்க வாழ்ந்தா வெட்டவும் முடியாது வெளியேற்றவும் முடியாது. இதத்தான் நாங்க சொல்றோம். மத்தவங்க நிலத்தை நீங்க சொந்தமா உரிமை கொண்டாட முடியாதுன்னு சட்டம் சொல்லு. சரிப்பா, இப்ப நான் சொல்றேன், இந்த நிலத்துக்கு என்ன வேலை? நீ கவனம் வச்சா நான் இது பண்ற. என்ன வேலைய நீ கேக்குறியா? கேக்கூடாதா? நான் என்ன ஆம்பளை இல்லையா, தகுதி இல்லையா, என்ன கூட்டிய கேக்குறவன் சரியில்லையே. குடுக்குற சக்தி இருக்கேப்பா, ஜெயிக்குவா. நீ மறக்க மாட்டிய, முடிச்சு போட்டுப்போ. ஒரே வாரம் 2 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு முடிச்சு அவுக்குற. கோர்ட்ல எப்படிப்பா முடிச்சு போடுறது? அப்ப உன் குடுமையில போட்டுப்போ. ஒரு வாரத்துக்குள்ள குடுக்கல, இந்த குடிசைகள் தரமட்டமாயிடும், ஜாக்கிரத. எங்க மோதவாளி எதுக்குமே டைம் கொடுத்துதான் அடிப்பார், ஜாக்கிரத. அப்படிங்களா? அந்த பயம் இருக்கணும். உன்னை அடிக்கிறதுக்கு தயாரிக்கலாம். பறவை பார்த்து பறவை உன்ன தாண்டா பறவை. சரி ஜெயக்குமார், எதை நம்பி ஒரு வாரத்துல பணம் தர சமாளி? என்ன நம்பி தாண்டா மச்சான், பேங்க்ல பணம் இருக்கு, தள்ளா போச்சு. எங்கடா இருக்கு உங்க பேங்க்? இங்க இருக்கு மேடம் குட்டி. இந்த பேங்க் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுன்னா உடனே கேஷ். ஓகே, நீங்க பத்திரத்தை ரெடி பண்ணுங்க. என்னடா கொள்ளடிக்க போறியா? அதெல்லாம் எங்க சொல்லாதீங்க, எனக்கு கெட்ட கோபம் வரும். ஆமா, 50-100 பரவாயில்ல, கொண்டு வருவேன், ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் தெரியும். 2 லட்சம்னா அதை பத்தி உங்களுக்கு என்ன? நீங்க பத்திரத்தை மட்டும் ரெடி பண்ணுங்க, நான் கொண்டு வரேன். எப்படிடா சொல்லி தொலைய தவிக்கிறேன்ல சொல்ல. நீங்களும் எப்படி பேசுறீங்களே? நமக்கு எல்லாம் எப்படி பெட்ரோல் ஊத்தா போச்சு, இன்ஜின் தானாவே ஓடும். வச்சிருக்கீங்க? எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், அவங்க உங்க வேலை கவனிங்க, நான் இருக்கேன். பரமே பரமே கர்பா, ஜவண்டா அவன் பவுனு கூப்பிட்டு சோடா உடைக்கிறான். பவுனு பவுனு கணக்கு நீயா? இன்னாயா அந்த பக்கம் போறாம இந்த பக்கம்? நான் எப்பவுமே ஏழைங்க பக்கம் தான். இந்த கதை தானே வாழ்நாங்க. 2 லட்சம் கொடுக்காம ஒரு லெவல்ல இந்த குப்பத்தையே காலி பண்ணாம இருக்க ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ஐடியா கண்ணா பின்னாலும் செதலாம இருக்கத்தான் பீப்பாய்க்குள்ள உட்கார்ந்து இருக்கிறேன். கூப்பிடுற மனுஷாளு எதுக்காக விவகாரத்தை இழுக்கிறேன்? மைனா கூப்பிடு. மைனா எதுக்கு? முட்டை போட. மைனாவை கூப்பிடுங்க. அதோ மைனா போகுது, கூவு கூவு. ஏ மைனா, இங்க வாடி, இந்த வாடி. என்னக்கா என்ன இங்க நொல்லதுன்னா சொல்லாத. இந்த குப்பத்தை காலி பண்ணாம இருக்கிறதுக்கு வழி கொண்டாந்து கணக்கு. குப்பத்தை காலி பண்ணாம என்ன கவலை? என்ன 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 சொல்றேன், எல்லாமே மைனா கிட்டதான் இருக்குது. மைனா மட்டும் சொன்னா எங்க முதலாளி இந்த குப்பத்தை தொடாம கம்முன்னு விட்டுருவாரு. கம்முன்னு மறுபடியும் சொல்றேன்,
சும்மா ஒரு தமாசுக்கு ஒண்ணு எங்க முதலாளி கிட்ட கூட்டிக்கிட்டு போறேன். ஒண்ணு இல்ல, ஒண்ணு கூட்டிக்கிட்டு போறேன். சும்மா ஒரு தமாசுக்கு நீயும் என் கூடவே வர்ற. சும்மா ஒரு தமாசுக்கு எங்க முதலாளி ரூமுக்குள்ள கூப்பிடுறாரு. சும்மா ஒரு தமாசுக்கு நீயும் ரூமுக்குள்ள போற. சும்மா ஒரு தமாசுக்கு முதலாளி அவர் கைய என் மேல போடுவாரு. சும்மா ஒரு தமாசுக்கு மைனா அவரை கட்டி பிடிப்பான். புரிஞ்சுக்கிட்டீங்களேன். குறுக்கு பத்தி யாத்தன்னைக்கு உலகை இடிக்கிறோம். ஐயோ ஐயோ ஐயோ, சும்மா ஒரு தமாசுக்கு சும்மா போடுறோம். குறுக்கு பத்தி யோசனைக்கு பலத்தை கிடைக்கும். சும்மா ஒரு தமாசுக்கு சும்மா போடுறோம். முதலாளி முதலாளி நான் நல்ல கண்ணுங்க. தெரியுதுடா. என்னடா அது அசிங்கம்? அசிங்கம் எனக்கு இல்லைங்க, உங்களுக்கு தான். மைனாவ புடுறான் நீங்க. அவங்க என்ன நல்லா புடிச்சு விட்டு இந்த கோலத்தோட அனுப்பிட்டாங்க. நீயா இருக்கிறதுனால அரணிஜாரோட விடுறோம். உங்க முதலாளியா இருந்தா அணியும் கலட்டி இருப்போம்னு சொன்னாங்க. குடிசியா அப்படி பேசுது? குடிசைதாங்க இப்ப பேசுது. பங்களா கேக்குதுங்க. ஆமா, என்ன இந்த அவமானத்துக்கு இன்னும் ரெண்டே நாள்ல சரியான பதிலடி கொடுக்கறேன். பரதேசி பசங்க 2 லட்சத்துக்கு எங்கடா போவாங்க? அந்த குடிசைகளை அடியோட அழிக்கிறா இல்லையா பார். ஒரு வாரமா என்றாரா? நல்ல கண்ணு, உன் கொள்ளி கண்ணை வச்சுட்டு கேலி பேசாத. கேள்வி கேட்டீங்கல்ல, கேள்வி என்னைக்கு சவால் விட்ட உன் சிநேகிதனை வர சொல்லேன்பா. வீராப்பு பேசுறானே, அவனை வர சொல்லு. கோகுல்தாஸ், தூக்கில தொங்க போற கைதி கூட கருணை மனுக்கு நேரம் கொடுக்கறாங்க. கொலை செஞ்சவங்களுக்கே அப்படி நேரம் கொடுக்கும்போது ஒண்ணுமே தெரியாத அந்த அப்பாவுகளுக்கு நேரம் கொடுத்தா என்ன? இவங்க எல்லாம் உன் மண்ணில வாழ்ந்தாங்களே தவிர உன் பணத்தையா கொள்ளையடிச்சாங்க. ஏயா இப்படி அநியாயப்படுறேன்? உன் சிநேகிதன் எனக்கு சவால் விடல, என் அந்தஸ்துக்கும் என் கௌரவத்துக்கும் சவால் விட்டிருக்கான். என்னை தொட்டவரை கூட நான் விட்டுடுவேன், ஆனா என் சுயமரியாதையை தொட்டவன் சுத்தமா மண்ணோடு மண்ணுதான். முதலாளி, ஒரு வாரம் முடிஞ்சு 1 மணி நேரம் அதிகமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, இடிச்சு சொன்னாங்க. நல்லா இருப்பாதையா கையெடுத்து கும்பிட.
சுத்தமா தர்ற மட்டமாக்கிடுங்க. புல்டோசர் இல்ல எலிபென்ட் டோசர். உயிரோடு இருக்கிற வரைக்கும் இனிமே இந்த குப்பத்தில் ஒரு குடிசை கூட எடுக்க மாட்டேன். அப்படி இருக்கிறதா முதல்ல என்ன கொண்டு அதுக்கப்புறம் போ. முதல்ல என்ன கொண்டு அதுக்கப்புறம் போ. முதலாளி திறந்து காட்டுங்க இனிமே இந்த நிலம் இந்த குப்பத்துக்கே சொந்தம். ஏழைக்கு ஏது பணம் நினைச்சோம், இப்ப பணக்கார ஏழையெல்லாம் உருவாயிட்டான். மைனா விழுன்னு பிளான், ஆனா நாம எல்லாம் விழுந்துட்டோம். முதலாளி, அந்த குப்பத்து பயலுக்கு ஹரியானாவோ பஞ்சாபோ விழுந்துட்டோம். லாட்டரியில ஏதோ மொத்தமா அடிச்சிருக்கா. மைனாவை இழந்துட்டுமே தவிர மத்த வகையில நமக்கு லாபம் தானே. 10,000 பேராது இடத்துக்கு 2,00,000 வாங்கிட்டுமே. வாங்கிட்டோமா? வாங்கிட்டேன். கணக்கு வேணுமடா, இல்லாவிட்டால் வருமான வரிக்கு நீ ஆளாவாய். உன் நன்மையை முன்னிட்டு உன் பணத்தை எடுத்தே உன் நிலத்தை வாங்கி தந்து விட்டேன். கணக்கு வந்து விட்டது, கருப்பு வெளுத்து விட்டது, குப்பத்தின் கஷ்டமும் தீர்ந்து விட்டது. வாழ்க நீ குப்பத்து ராஜா ஜெய்குமார். முதலாளி சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே வாழ்த்தி இருக்கிறான். வயிற்றுல கிளப்பி இருக்கிறான். முதலாளி, உடனடியா போலீஸுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கட்டி விட்டு. எப்படிடா முடியும்? கணக்கில் வராத பணம் ஆச்சடா. நல்ல கண்ணு, இது சாதாரண கடுதாசி இல்ல, பயங்கர சவால். இவனான ஆனான்னு முடிவு பண்ணணும். நல்ல கண்ணு, இந்த ஜெயக்குமார் யாரு எவன்? இவன் ஜாதகத்தை கண்டுபிடி, விதியை நான் எழுதுறேன். பொட்டி கொடி கட்டி பறக்குதட, காலம் குடிசைக்கு பறக்குதட, கொடி கட்டி பறக்குதட, காலம் குடிசைக்கு பறக்குதடா.
கொடி கட்டி பறக்குதடா காலம் குடிசைக்கு பொறுத்துதடா குடும்பங்கள் பழக்குதடா வாடா குப்பத்த ராஜா பழக்கப்பட்ட பூனையா இருக்கும்
இல்லைன்னா ஏன் விளையாடுது? உனக்கு புரியலையே? எனக்கா புரியல? நாலு காலிங்க நடமாடுறதும் உன் வளையல் கலை கலக்கிறதும் நீ சினுங்கிறதும் கண் இல்லையே தவிர காது இருக்குது இல்ல. தம்பி செல்வம் வாப்பா, இப்பதாமா வந்த பால் உனக்கு தாப்பா, ஏன் அவசரப்படுற? மூணு முடிச்சு போட்டுட்டேன்னா உரையில இருந்து எடுத்துக்கிட்டு போக போறேன். நான் ஒண்ணு அவசரப்படலாமா? நான் கார் டிரைவர், எங்க ஸ்பீடா போகணும் எங்க ஸ்டாப் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். காருக்கு பிரேக் இருக்கிற மாதிரி என் மனசுக்கும் உண்டு உண்டு உண்டு. தெரியுத உண்டுன்னு. ஆமா, இன்னைக்கு உங்க தங்க பிறந்தநாள் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லாம இல்ல. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 14. அத சொல்லிட்டு போறான்னு தான் வந்தேன். கஸ்தூரி உள்ள உட்காரு. டாக்ஸி வருமா? எங்க போகணும்? ராமகிருஷ்ணா ரோடு. சரி உட்கார். இன்னைக்கு நான் சவாரியே ஏத்துறதா இல்ல, உங்க சவாரி தர்ம சவாரி தான். ஏன் அப்படி? என் தங்கச்சி நினைவா இந்த நாளை நான் விரத நாளா கொண்டாடுறேன். அதுக்காக வடபழனி கோயிலுக்கு போகலான்னு நினைச்சேன். பரவாயில்ல, போற வழியில உங்களை இறக்கி விட்டு போறேன். இங்க ஏதோ பார்சல் இருக்கு, யாராவது மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க? அதை யாரும் மறந்து வைக்கல, நான் மனசார வச்சதுதான். இந்த நாள்ல என் தங்கச்சியோட நினைவா அதை எந்த பொண்ணுக்காவது பரிசா கொடுப்பேன். என்னமோ சொல்லுவாங்களே, ஊராம் புள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தானா வளரும்னு. அதே மாதிரி ஊராம் தங்கச்சி என் தங்கச்சியா நினைச்சா காணா போன என் தங்கச்சி கிடைக்க மாட்டானா அப்படிங்கிற நம்பிக்கை தான் எனக்கு ஒண்ணு தோணுது. தப்பா நினைக்க மாட்டீங்களே, சொல்லுங்க. என் தங்கச்சி நினைச்சே பூவாயிட்டு வந்தேன். கார்ல நீங்க இருக்கீங்க, தெய்வமா நினைச்ச நீங்களே என் தங்கச்சியோட பிரதிநிதியா இந்த பூ வாங்கிட்டேன்னு. கார்லயே தங்கச்சி இருக்கும் போது நான் ஏன் ஊர்ல தேடணும்? இந்தாமா. உங்க கௌரவத்துக்கு இந்த புடவை சரியில்லைன்னா என்ன மன்னிச்சிருங்க. இதுல கௌரவம் என்ன? எந்த அண்ணன் பாசத்தோட தராரோ அவரையும் என் சொந்த அண்ணனா நினைச்சுக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாளு, இந்த புடவைய எந்த பொண்ணுக்காவது பரிசா தர போறேன்னு சொன்னாரு. உங்க தங்கச்சி இங்கதான் இருக்கேன்னு சொல்லணும்னு துடிச்சேன், முடியலம்மா முடியல. இதுவரைக்கும் எங்க இருந்தேன்னு கேட்டா இதுவரைக்கும் இருந்த இடத்த சொன்னா பரிசா தருவாரு, சதவி போக மாட்டாரா? நான் இருந்த இடத்துல நல்லவளாதான் வாழ்ந்தேன்னு சொன்னா தெய்வம் கூட நம்பாதேம்மா. அதனாலதான் பேரு கூட சொல்லாம யாரோ ஒரு பொண்ணு மாதிரி புடவையை கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். டேக்கோ பேட்டி, உங்க வரைக்கும் நம்ம நல்லவோ, என்னைக்காவது உங்க அண்ணனை பார்த்தா நீ நல்லவோன்னு நம்ம சொல்ற. அம்மா இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. ஐயே ஐயே, வாங்க இன்ஸ்பெக்டர் சார். கோல்டிங் சாப்பிடுறீங்களா இல்ல காஃபி சாப்பிடுறீங்களா? இந்த உபச்சாரம் எல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்? இந்த போட்டோல இருக்கிறவன் இங்க வருதுண்டா, அவருடைய அட்ரஸ் தெரியுமா? இந்த மாதிரி ஆளு இங்கே வரதில்லை சார். மலிமகி. நல்லா பார்த்து சொல்லு. இல்ல சார், நான் இந்த ஆளை பார்த்ததே இல்ல. நீ போய் சொல்ற. பகவான் கீ கசம், சத்தியம் சொல்றேன் சார், இந்த ஆளை பார்த்ததே இல்ல. ஆல் ரைட், நீயா பிடிச்சு கொடுத்தா ஓகே,
நாங்களா பிடிச்சா கூண்டோட கைலாசம் ஜாக்கிரத கமா நெத்தி போட்டாட்டுமா வடைய சுட்டுன்னு பத்து பைசா என்று ஏது நியாயமா நியாயம் இல்லாம என்ன அவளை ஏறிக்கின்னு போகுத அத்த சத்த இறக்கி விட அப்படி சொன்னா இந்த அர்த்தம் அதான் அர்த்தம் துண்ணா துங்க துண்ணாட்டி போங்கடி என்னம்மா சரக்கு ஒருத்தியா இருந்தா துட்டும் ஜாஸ்தியா வளர்க்கும் என்ன ரெண்டு வடை போங்க வடையெல்லாம் தீண்டு போச்சியா இத்தோட இருபத்தி நாலு வடை தின்னு இருக்க இன்னமே வடை கேட்ட வடை சட்டியை தான் துண்ணணும் அப்பா இதுவரைக்கும் ஓசில இருபத்தி நாலு வடை தின்னாச்சு நாளைக்கு குடுக்கலன்னா வடை சட்டியத்தான் தின்னணும் ஆட்டா பாவி கான்ஸ்டபிள் அடாவடு காட்டி கொடுத்த உனக்கு ஓசி வரையா ஓசி துட்ட எடு உன்னாலதான் என் வேலை போச்சு எனக்கு வேலையை வாங்கி கொடு நான் துட்ட எடுக்கிறேன் உன்னை எவன் என் பாட்டில டெஸ்ட் பண்ண சொன்னது உன்னை யாரு பாட்டில சாராயத்தை ஊத்தி தண்ணியும் குடுக்க சொன்னது இப்ப என்ன நீ என்னன்றா நீ துண்ண வரைக்கும் துட்ட எடுத்து கீழே வையன்றேன் என் வேலையை வாங்கி குடுன்றேன் நல்லா இருக்கு நியாயம் யோ மரியாதையா துட்ட எடுத்து கீழே வைக்கல வேட்டி சட்டை அவுத்து வச்சுட்டு ஓடு என் வேலையே போயாச்சு எத்த அவுத்தான் என்ன பண்ணீங்க துணி அவுக்குறாரா அவங்கள இல்லையே அடே நம்ம காசு விழிச்சாரு எங்க எப்படி பாக்கிறேன் என்னோட வேலை போனதுக்கு காரணமே இந்த பொண்ணுதான் அத இப்ப வேலையில இல்லையா இன்னும் வாய்க்கிறேன் ஆடா பாவமே ஒன் நாள் வேலை போச்சுன்னா நீதான் வேலை குடுக்கறதா நியாயம் வேலையை குடுக்கறது பாரதத்துல கிருஷ்ண என்ன சொல்லி இருக்கிறாருன்னா என்ன சொல்லினாரு என்ன சொல்லி இருக்கிறாருன்னா அட அத்தானே என்ன சொல்லினாரு கேக்குறேன் என்னமோ சொல்லினாரு என்ன தண்ணி எடுத்தா வேலை குடுன்னு சொல்லினாரா அது பாரத வச்சுல கண்ண பரமாத்மா எங்கயா ஒரு பக்கத்துல சொல்லி இருப்பாரு அதனால நீ வேலை குடுக்கறதா நியாயம் என் கையில ஒரு வேலை இல்ல அந்த ஆள் எங்கயாவது போய் வேலை தேடி வாங்கிக்கிறேன் எனக்கு திருடம புடிச்சுதான் பழக்கம் அவங்கிட்ட போய் எனக்கு வேலை கொடு அப்படின்னு எப்படி கேட்க முடியும் எப்படி கேட்க முடியும் அதனால நீ வேலை கொடுக்கறதா நியாயம் அல்லாம் காட்டி அவர் அவுக்குறதா நியாயம் அல்ல சரி அப்பா ஒன்ன போய் கூப்பிட்டேன் என்ன எனக்கு வேலை வேணும் வேலை தானே இங்க வடை சட்டு இட்லி பானை அண்டா கொப்புரை எல்லாத்தையும் நீதான் விளக்கணும் வீட்டுல அதைத்தான் நான் செய்யறேன் இங்கேயே விளக்கிற பருப்பு மசாலா அரைக்கணும் அரைக்கிறேன் கிணத்துல இருந்து தண்ணி இழுத்துக்கிடுவான் ஊத்தணும் ஊத்துறேன் மெய்யாலுமா சத்தியமா சொல்றேன் வயிற்று பொழப்புக்காக நீ எத்த சொன்னாலும் அதெல்லாம் நான் செய்யறேன் சரி இட்லிக்கு ஊற வச்சிருக்கிறேன் அத போய் அரை ஆண்டவா ஆரம்பமே அரவையா அடப்பு ஜகு உன்ன பாக்கதான் வந்தேன் கஸ்தூரி எப்படி இருக்கா அவளுக்கு என்ன குஷி மேல இருக்கா குஷியா தாவாய் அவளை படுக்குழியில கழிக்கியா அரே கியா பாத்தே நீ சொன்னாலும் அந்த தப்பு நாங்க செய்யறான் இல்ல ஜகு கஸ்தூரி நாம கெடுக்க மாட்டாங்க ஜகு நானே ஒரு தாய்தா எல்லாருக்கும் சைத்தால் ஆயிட்டா பகவான் நம்ம சும்மா விட்டுறது இல்லை பல பொண்ணுக்கு நான் நாயா இருந்தாலும் ஒரு பொண்ணுக்காவது தாயா இருக்கணும் அவ கெட்டு போகலே தகு பெரிய தவறு செஞ்சது பயந்தேன் ஜகு நீ இந்த குப்பத்து மேல இருக்காதே போலீஸ் உன்னை தேடுறான் எங்கேயாவது ஓடி போ எங்கே ஓடுறது எல்லாம் விட்டு போச்சு நினைச்ச அந்த ஆண்டவ மறுபடியும் பாசத்தாலே கட்டி போட்டான் ஜெயக்குமாருடைய ஜாதகம் தெரிஞ்ச ஒருத்தன் கிடைச்சிட்டான் எங்க வந்துகிட்டே இருக்கான் வந்துருவா ஜெயக்குமாருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜெயக்குமார் செத்தான்னா அவனுடைய வரலாறு இந்த லயன் கோவிந்தன்னா எழுதணும் உங்களுக்கு நான் எப்படியோ அப்படியே எங்க வரான் எதுக்கு வரான் எப்ப வரான் பஸ்ல வரான் காலையில விடாத உடனே கையோட கூட்டிட்டு வா இப்ப தெரியுமா ஜக்கு இருக்கிற இடம் உனக்கு என்ன உன்னை ஒரே அடிச்சு கொண்டுடும் டிரைவர் வண்டியில் எடுத்து ஐயோ திருட
மலையாளி வீட்டுல நுழைஞ்ச மாதிரி இந்த கோவிந்த அந்த செல்வத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டானே. டிரைவர், அந்த டாக்ஸியை ஃபாலோ பண்ணு. என்ன செய்வேன்? சின்ன வயசுல குடிச்ச பாலெல்லாம் தயிரா வெளியில வந்து முருகா முருகா, எனக்கு ஒண்ணும் தெரியாது தம்பி, என்ன விட்டுடு, நான் ஓடிடுறேன். எந்த இடம் இங்க வரான்? ரெண்டு பேரும் சேர்ந்தா நம்மள பிச்சு குதறி போடுவான். கணக்கு இல்லாம கொடுத்துட்டாங்களே பாவ தம்பி செல்வம். உடம்புல இருக்கிற நட்டு போட்டெல்லாம் கலட்டி பார்த்து பார்த்து அடிச்சு விட்டாங்க. முதலாளிய பார்க்க வந்ததா புது புது கதை? ஐயோ தம்பி, அந்த கட்டைய வேஸ்ட் பண்ணிடாத, எரிக்கிறதுக்கு உதவும். தம்பி ஒரே காதம் வரது. உடம்புல உசுறு ஒட்டிக்கிட்டு போது எந்திரிச்சு மரியாதையா வந்துரு. சும்மாரியா நல்ல கண்ணு, என்ன அடிச்சானே அந்த பேமாரி பையன் எங்கே? இப்ப அவன் கிடைச்சான், அவன் சத்தாரு கிட்டவன் கேப்பிய. ரொம்ப தைரியமா ஏயா, ஆளு தலைமறைவான உடனே செனவ விட்டா எந்திரிச்சு வாயா, எண்ணியை சேர்த்து தாக்கிட போறான். எங்க கொடை கையை காலை எல்லாம் எடுத்துக்க எடுத்துக்க. போலீசுக்கு 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 ஏயா பீதிய கிளப்புற. பக்கத்து வீட்டுல எவனோ சத்தம் போட்டிருக்கான். ஊர்ல ஒரு பையன் சத்தம் போடப்படாதா? எந்திரிச்சு வாயா. எதுக்காயா தூக்கி ஊதுற? வாயா வந்துட போறான். எந்திரி எந்திரி வா. இவருதாங்க நாம தேடிக்கிட்டு இருந்த லயன் கோவிந்தன். கர்ஜிக்கிற குழந்தைங்க பயப்பட போகுது. வாங்க கோவிந்தன், நான் தான் கோபல் தாஸ். உங்க பேர்லயே தெரியுங்க, கோதாகலமா குஷியா பிசியா பசியா இருக்கிறீங்க. நீங்களும் இந்த குஷியில கலந்துக்கிறது உகாலுங்க. பாண்டியா விஸ்கியா? முதலாளி விஸ்கி போட்டுக்க சொன்னாலும் போட்டுக்கிறேன், பிராண்டி போட்டுக்க சொன்னாலும் போட்டுக்கிறேன். வஞ்சனையா? ஓகே, கம் ஆன் கேர்ள்ஸ், கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். பக்கி ஏன் பறக்கிறேன்? அண்ணங்கிட்ட சில்மிஷம் செய்யுங்க, ஆனா சேதாரம் செய்யப்படாது. ஏன்பா
நீ போதைக்கு குடிக்கிறியா இல்ல போறதுக்கே குடிக்கிறியா? நான் போக மாட்டேன்டா. வயிற்றிலேயே ஒரு பெரிய கடை வச்சிருக்கிற சூப்பர் மார்க்கெட். நல்ல கண்ணு, நீ நல்ல கண்ணுடா. என்னடா கொஞ்சம், அதுக்குதான் பக்கத்துல ஆளு குடுத்துருக்கேன். கசுமாலா, நீ என்ன ஆபத்துல இருந்து காப்பாத்துன, ஆனந்தத்தை கொடுத்த, நீ நல்ல நண்ப, உயிர் நண்ப, என் சக்கு மாதிரி. கேர்ள்ஸ், மாப்பிள்ளைக்கு மசாஜ் பண்ணுங்கடி. இப்பதான் ஒரு பாயிண்ட்டுக்கு வராரு. ஏன்பா லயன் கோவிந்தா? ஏன்பா யார் அந்த ஜக்கு? ஜக்குவ தெரியாது, குப்பத்துல ஜெயக்குமார்ங்கிற பேர்ல சுத்துறானே அவன் தான் ஜக்கு. செல்வத்தோட சிலைதரம் மலாளி, தப்பு தப்பா தப்பு தப்பா சொல்லுங்க. செல்வமும் ஜக்குவும் பரம விரோதிகள். அப்புறம் அப்புறம் நான் வந்துட்டு சொல்றேன், ஆனா யாருக்கிட்டையும் சொல்லிடக்கூடாது. அப்புறம் எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கும். செல்வமும் ஜக்குவும் கீரியும் பாம்பு மாதிரி ஒருத்தன ஒருத்தர் தெரியாமலேயே தேடி. அடே, உன்னை தேடாத ஹாஸ்பிட்டல் இல்லடா. என்னையா? ஆமா, தெரிஞ்சதுப்பா. நான் உனக்காக தேடாத இடமே கிடையாது. உன்னை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நாம தான் எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள தள்ளுவோம். இந்த கணக்குள்ள நம்பிய உள்ள தள்ளிட்டாங்க. ஏய், கண்டுபிடிச்சேன். என் எதிரி ஒருத்தனை நான் பிடிச்சு வச்சிருக்கேன். அவரை கடத்திட்டு போறதுக்காக கணக்கு பிள்ளைதான் இந்த பிளான் பண்ணிருக்கான். எங்க போகுது அந்த நாய்? அந்த கோகுல்தாஸ் வீட்டுல தானே வாலாட்டிக்கிட்டு இருக்கோம். வரமா தேவச்சா. யாருமா எதிரி? என்கிட்ட சொல்லுமா, சும்மா அம்பேல் பண்ணிடுவேன். நானே பாத்துக்கிறேன். ஏமா லயன் கோவிந்தா? நீ லயன் கோவிந்தாங்கிற பேரை எடுத்துட்டு லயன் ஜெகதல பிரதாபன் வச்சுக்கேன். நல்ல கண்ணு, இப்போ நேரம் என்ன இருக்கும்? இப்படியே குடிச்சுக்கிட்டு இருந்த கெட்ட நேரம் தான் ஆரம்பிக்கும். கெட்ட நேரம் ஆரம்பிச்சாச்சுடா. பார்சல் பண்ணி ஊருக்கு அனுப்பிச்சிருவேன். என் ஃப்ரெண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்கான போய் சொல்லி ரெண்டு பயலுகளை தப்பிச்சு வந்துட்டீங்கல்ல, எப்ப என்ன மறைச்சு வச்சிருக்க சொல்லு. பாட்டில் போடுறவன் பாட்டிலேயே போயிடுவான்னு சொல்லுவாங்களே லைன் கோவிந்தா. எங்க வச்சிருக்க சொல்லு. கோகுல்தாஸ் நீ அவங்களுக்கு கூட்டாடிய? பயந்தவங்களை பயமுறுத்தனா நான் சும்மா இருப்பேனா? என் விருந்தாளியா வந்திருக்கிறான் லயன் கோவிந்தா. உனக்கு விருந்தாளி, ஆனா எனக்கு என் பரம விரோதிய பதுக்கி வச்சிருக்கிற பகையாளி. உனகிட்ட புனிய பதுக்கி வச்சிருக்கிற இடத்தை கேளு. முட்டாள் ஜக்கு இருக்கிறார எனக்கு தெரியும். உன் தங்கச்சிய எந்த கோலத்துல எங்க வச்சிருக்கிறா அதுவும் எனக்கு தெரியும். இல்லாதவங்கிட்ட போய் சொன்னா எனக்கு என்ன ஆக போகுது? ஜக்கு இங்க இருக்கா? தயவு செஞ்சு சொல்லிடு. அதுக்காக நீ என்ன கேட்கறியோ என்ன செய்ய சொல்றியோ சத்தியமா நான் செய்யறேன். அதைத்தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறேன். நான் அவமானப்பட்ட அந்த குப்பத்துல அந்த ஜக்கு உன் கையாலேயே சாகணும். அதுதான் என்ன ஆசை. சாகரிக்கிற கூடா சாகரிக்கிற. ஆனா அவன் இருக்கிற இடத்த மட்டும் சொல்லு. பாத்திரப்படாது. அவனை காட்ட வேண்டிய நேரத்துல உங்ககிட்ட காட்டுறேன். இப்ப நீ போகலாம். கம் ஆன். நீ ஏமாத்த மாட்டிய. வழி தீர்க்க வேண்டிய நேரத்துல நீ அவன்கிட்ட ஏமாறாது. எனக்கு அது போதும். நிம்மதியா நீ போகலாம். எப்படி லயன் கோவிந்தா? இப்ப விடு உன் இஷ்டத்துக்கு. லயன் 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 கணக்கு பிள்ளை, நாம ஏ பாஸ் சொல்றான். எந்த படியும் நாங்க ஏறதில்லை, எல்லாரும் இங்கதான் ஏறாங்க. உங்க முதலாளி சொன்னா நாம கசூரி அனுப்பிடுறோம். என்னடா இது, கவர்மெண்ட் ஆபீஸ்லதான் கண்டிஷன் போடுவாங்க. இங்கேயுமா தாராபாய்?
2000. நீ சுத்தம் நினைச்சிருந்தா உன்னை விலை கொடுத்து வாங்கியிருக்க முடியாது. வாட்டத்தை எப்படியாவது பார்த்துடணும்னு ஒரு ஆசை, ஒரு துடிப்பு. யார் யாரை எங்கெங்க வைக்கணும், எப்படி எப்படி நடத்தணும், இதெல்லாம் எங்க முதலாளிக்கு அட்டுப்படி. நீ தைரியமா வாமா, உனக்கு எந்த ஆபத்தும் வராது. இது சத்தியம். இது வரைக்கும் கண்ணியமா காப்பாத்தின இந்த அம்மா இனிமேல எனக்கு எடுத்துட போறாங்க. வரே, கண்டிப்பா வரே. வரேம்மா. பல காலம் நான் தேடிக்கிட்டு இருந்த பரம விரோதிய சந்திக்க போறேன். சட்டத்தாவை ஏமாத்தலாம், சத்தியமா என்னவை ஏமாத்த முடியாது. என் பாசத்தை நாசமாக்குன அவனை பரலோக அனுப்பிச்சிட்டு ஜென்ம தண்டனையோ தூக்கு தண்டனையோ நான் அனுபவிக்கிறேன். என்னங்க இது? பழிய பாத்தீங்கன்னா ஏன் கதி? எத்தனை நாளா உங்களே நம்பிட்டு இருந்தேன், எனக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இங்க பாரு, ஒரு மனுஷன் பெத்தவனுக்கு பிள்ளை, அப்புறம்தான் காதலிக்கு கனவை. பிள்ளையா இருந்து கடமையை முடிச்சிடுறேன், அப்புறம் உயிர் இருந்தா புருஷனார்த்த பத்தி யோசிக்கலாம். இத பாருங்க, கோர்ட்ல அந்த அயோக்கியனை பிடிச்சு கொடுத்துட்டு அவங்க தண்டனை கொடுப்பாங்க. இல்ல, எங்க அப்பனை கொன்னவனை நானே என் கையால தீர்த்து கட்டணும், அதுதான் நியாயம். ரொம்ப சுலபமா சொல்லிட்டீங்க, ஆனா என்னாலதான் எதையுமே சுலபமா நினைக்க முடியும். பழையின்னு இப்படி ஒரு தீர்மானத்தை உங்க மனசுல வச்சுக்கிட்டு என் வாழ்க்கையோட விளையாடிட்டீங்க. நீங்க உங்க எதிரியை கொண்டலைங்க, என்னதான் கொண்டுட்டீங்க, என்ன சாவடிச்சிட்டீங்க. சபாஷ் நல்ல கண்ணு. என்னங்க இதுக்கெல்லாம் போய் சபாஷ் சொல்லிட்டு? பூமாலைய கையோட நேர்ல கொண்டாந்து இருக்கிறேன், பக்தியோட பாருங்க, பிச்சு குதறி விடாதீங்க. நல்ல கண்ணு, மான் கிட்ட தானே கஸ்தூரி கிடைக்கும். மான போல கஸ்தூரியும் மானம் உள்ளவன் எனக்கு நல்லா தெரியும். முதலாளி, உங்களுக்கு என்ன பத்தி இப்படி தெரியும்? சொல்ல வேண்டிய இடத்துல சொல்றேன், வாயன் பின்னால. நல்ல நேரத்துல என்ன கட் கொண்டு வர, இங்க வரதுகளையும் போறதுகளையும் பார்த்து பார்த்தே எனக்கு வயசாகி போச்சு. உன்னை பத்தி எனக்கு எப்படி தெரியும் நான் கேட்டேன். அந்த ஜக்குவை எனக்கு நல்லா தெரியும். பரோபாய் வீட்டுல உன்னை தள்ளிவிட்டவன் அவன் தான் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏதோ ஒரு வஞ்சத்துல உன் வாக்கி அவன் பாழாக்கினான்னு எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். உங்களுக்கு அந்த துரோகி தெரியும்னா தயவு செஞ்சு எனக்கு காட்டுங்க. நீங்க செய்யற உதவிக்கு பரிகாரமா எதை கேட்டாலும்? முதலாளி, குடி. எந்த விஷயத்த குடிச்சாதான் எனக்கு வழிகாட்டுவேன்னு சொல்றீங்களா? நீ அந்த ஜகு வஞ்சம் தீர்க்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஆமா, என் லட்சியமே அதுதான். ஒரு மரமா வாழ்ந்த எங்க குடும்பத்தை வெட்டி விறகாக்கி இப்ப வேதனையில நான் பத்தி எறிகிறேன் பாருங்க. அதுக்கு பதிலா அவனை நான் உயிரோட இருக்கணும். அவ சாம்பல கடல் இல்ல முதலாளி, சாக்கடையில கரைக்கணும். இவ்வளவு கோபம் உனக்கு இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த வேகம் வேணும். பூனை பொலியாகணும்னா அதுக்கு இதுதான் மருந்து. தயங்காத, உன் தகப்பனை கொன்னவன், உன் அண்ணனை பிரிச்சவன், உன் தன்மானத்தை கிழிப்பவன், உன் கையாலேயே பலியாகணும்னா. முதலாளி, அந்த ஜக்கு கரையோரமா இருந்தா மீன் கிடைக்குமா? ஆழத்துக்கு போ. ஆ,
பாஞ்சாலி கதையில பாஞ்சாலிய மானம் பங்கப்படுத்தினா துரியோதன தொடை கட்டினானா அதே தொடைய முடிக்கிற பாருன்னு பீம சமதம் எடுத்தானா கடைசியில தொடையில அடிச்சா கொன்னானா துரியோதன மைராக்குட்டி அது அந்த காலம் சட்டம் கிடையாது போலீஸ் கிடையாது கவர்மெண்ட் கிடையாது பூந்து விளையாடினாங்க பீமரும் துரியோதன இப்ப அப்படி ஏதாவது பண்ணா அம்பேலும் தொகலை தூக்க விட்டுருவாங்க சரி யார் பீமரு யார் துரியோதனரு எவத்துடைய எவன் முறிப்பா என்ன பழி போய் கேளுங்க என் உயிரை வாங்குற உங்க உயிர் சிநேகிதர் செல்வத்தை எவனோ ஜகுவான் இவ அப்ப செஞ்ச துரோகத்தினால என் தங்கச்சி கருத்துல தாலி ஏறல அவ செத்து போயிட்டான் இவளோட கருத்துலையும் தாலி ஏறவே கூடாது இந்த சாக்கடைய புழுவா இருந்து அணு அணுவா சாப்பிடும் தாலி வந்தான் கண்டன் அவனையும் அம்பே ஓ வேண்டிக்கிட்டோம் ஓ இவர் வந்து தீரும் ஆனா என் வாழ்க்கை தூக்கி எறிஞ்சு எனக்கும் உனக்கும் கல்யாணம் வேண்டான்னு சொல்றாரு ஏன்னா சட்டம் அவரை தூக்கல போடுமா இவர் தூக்கல தூங்கு நான் மட்டும் உயிரோட இருப்பேனா நானும் ஏதாவது மரத்துல தொங்கிட்டு போறேன் அண்ணா அண்ணான்னு சொல்ல நீங்க மட்டும்தான் உங்க நண்பர்கிட்ட சொல்லுங்கண்ணா இவர் பழி வாங்கும் போது அந்த ஜகு கை சும்மாவா இருக்கும் அப்படியே இவர் ஜகுவ கொண்டாலும் சட்டம் தான் இவர் சும்மா விடுமா எப்படி பார்த்தாலும் இந்த கல்யாணம் நடக்கலைனா நான் சாகுறத தவிர வேற வழியே இல்லை உங்க நண்பர்கிட்ட சொல்லுங்கண்ணா இந்த வஞ்சம் எல்லாம் வேண்டான்னு சொல்லுங்கண்ணா ஏன்னா சும்மா இருக்கீங்க சொல்றேன்னு சொல்லுங்கண்ணா சொல்லுங்கண்ணா நெருப்பு தனியத்தா வேணும் என் நெருப்பு தனியத்தா வேணும் ஏண்டா போலீஸ் போய் மாட்டிக்கிட்ட ஏன் என் எதிரி செல்வமே என்னை காப்பாத்தினா அந்தெல்லாம் கொட்டி ஏன் என் உயிர் நம்பதான் மாறினா சொந்தத்தையும் கொடுத்தா கொஞ்சத்தையும் கழிப்பிட்டான் என்ன செய்ய தபாரு நீ நம்புறியோ இல்லையோ ஏதோ நம்மைக்கு தானே எல்லாம் நடக்குது அல்லா காட்டி உன் எதிரி வீட்லயே ஆண்டா உன்னை சாப்பிட வச்சிருக்க மாட்டான் மைனான்னு ஒரு தங்காசிய கொடுத்து உன் பாசத்தை எல்லாம் கொட்ட வச்சிருக்க மாட்டான் பாவத்தை நினைக்காதடா பையா அதுல லாபமே இல்லைன்னு ஆண்டவன் சொல்றான் ஏன் ஆமா அவன் சொல்லுவான் அவனுக்கு என்ன எனக்கு சொல்லு என்ன அத்தா சொல்ல சொல்றான் அப்ப கம்முனிரு கருப்பா உனக்கு தெரிஞ்சு கருப்பன் பேர் வச்சனோ தெரியாம வச்சனோ எனக்கு தெரியல ஆனா சட்டத்தை காப்பாத்துற வக்கீலோட கோட் கருப்பு உலகத்தையே காப்பாத்துற ஆண்டவனோட சில கருப்பு கிருஷ்ண பரமாத்மா கருப்பு ஆக கமிங் டு தி பாயிண்ட் உலகத்துல சத்திய நேர்மை இது கடையாளம் கருப்பு அந்த பேரை உனக்கு வச்சிருக்கண்டா கருப்பா கெடுத்துக்கூடாது மைனா சரியாரத்தை நடத்து அப்புறம் நடக்கிறது நடக்கட்டும் வக்கீல் சார் நீங்க தத்துவம் பேசுறீங்க இறந்து போனாங்களே என் தாயும் தங்கச்சியும் சொல்றீங்க போங்க சார் உங்களுக்கு போய் யாருக்கு வேணும் கருப்பா பழியாலே கிடைக்கிறது சாப் செல்வத்தை நீ ஒழிச்சா நீ இப்ப தங்கச்சின்னு கொண்டாடிய மைனா
அந்த மைனாவோட வாழ்வு சீரழிஞ்சு போகும். இழந்த தங்கச்சிக்கு பதிலா அந்த ஆண்டவனை உனக்கு ஒரு தங்கச்சியை கொடுத்திருக்கா. இவளையும் இழக்க போறியா? செல்வத்துக்கு நீனும் சமாதி கட்டிடலாம், அதுக்கப்புறம் உன் மனசுக்கு சமாதானம் இருக்குமா பாரு. டேய், நான் சொல்றது கேள்டா, போடா டே கைப்பா. உன் சாவு குறைக்கும், உன்னை மட்டும் இல்ல உன் குடும்பத்தையும் நான் விட மாட்டேன். குட் மார்னிங். பெரிய ஆளுடையா, இந்த உள்ளூர்க்குள்ள இருக்கிற ஜட்ஜுங்க விட நீ டாப் ஜட்ஜ். எனக்கும் செல்வத்துக்கும் இருக்க விரோதத்தை எப்படி எப்படி நாக்கா சட்டு போயிட்ட பாத்தியா? விரோதிய விட்டு விரோதி கல்யாணத்தை எடுத்து வைக்கிற கில்லாடி. உன்னை பத்தி எனக்கு இப்பதான் கரெக்டா தெரிஞ்சது, இல்லைன்னா நான் எப்பவும் வந்திருப்பேன். இனிமே நான் இந்த உலகத்துல உயிரோட இருந்தா அடிக்கடி வந்து உன்னை பாப்பேன். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், டோன்ட் திங்க் அதர்வைஸ், இது ஒரு ஆப்ளிகேஷன். தங்கச்சி மைனா கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் யாரும் சொல்லி யாருக்கும் காட்டி கொடுத்துடாத பிளீஸ். டோன்ட் திங்க் அதர்வைஸ், ஐம் சாரி, டோன்ட் ஃபர்கெட் இட். மா டோன்ட் ஃபர்கெட் இட். என்னடா புதுசா பாக்குற? இல்லடா, புரிஞ்சுகிட்டு பாக்குற. சரி சரி, விளக்கேத்திர நேரம் பார்த்து சரியா தான் வந்திருக்கேன். வந்து சாமி கும்பிடு. கும்பிட மாட்டேன். ஏன்? மைனாவோட விளக்க அணைச்சிட்டு நீ முருகனுக்கு விளக்கேத்திரிய என்னடா நியாயம்? பெண்ணுக்கு செய்யற துரோகத்தை அந்த முருகன் சரின்னு சொல்றானா மச்சான்? விஷயம் தெரியாம விட்ட சார். தெரியும்டா, டேய் தெரியும்டா. உன் பரம எதிரிய பழி வாங்க போறியாம, அதுக்காக இந்த பொண்ணோட வாழ்க்கையில மண்ணப்பட போறியா? நீ கொலைய பண்ணு மச்சான், எவன் வேண்டாம் சொன்னா தாலிய கட்டிட்டு தங்கச்சி கூட்டிட்டு ஓடு. அதை விட்டுட்டு சட்டத்துல போய் ஒப்படைச்சிக்க சொல்றிய, என்ன மச்சான் நியாயம்? நீதியை ஏமாத்தலாமா? போடாம் நீதியும் நியாயமும். கொலைய பண்ணிட்டு திருப்பதி உண்டியில காசு போடுறவனுக்கும் உனக்கும் என்னடா வித்தியாசம்? முதல்ல ஒரு பாவம், அப்புறம் ஒரு புண்ணியமா? பழி தீக்கிறது என் பாவம்னு சொல்ல, அதே மாதிரி நிலைமை உன் வாழ்க்கையில ஏற்பட்டிருந்தா நீ என்னடா செய்வ? கழுத்து அறுத்து கொண்டுடுறேன். அவன் தங்கச்சிக்கு காதலா இருந்தா விட்டுடுவேன். அவன் மஞ்சள் குங்குமம் எனக்கு பெருசே தவிர என் மஞ்சள் இல்லை. ஆவியா போனவங்க வார்த்தைக்காக என் தங்கச்சிக்கு நான் பாவியாக மாட்டேன். குமாரி, என்ன தகுதி தரப்புறேன் என் மனத்த மாத்திர. நீ ஒண்ணும் மனகட்டி ஆகவே, நான் மனுஷனாக நில்லு. ஆனா முதல்ல நாளைக்கு அவன் கல்யாணத்துக்கு தீர்மானப்பட்ட பண்ணா மைனா கழுத்துல தாலிய கட்டு. கட்டா கட்டா, நாளைக்கே உன் எதிரிய கொண்டு வந்து உன் கண்ணுக்கு முன்னாலே நிறுத்துறேன். குமார், இது வரைக்கும் அவன் யாரும் தெரிஞ்சா என்கிட்ட சொல்லாம இருந்த? இது வரைக்கும் அவன் தான் அவன் எதிர்க்க சொல்லியாடா? மைனா சொல்லித்தர எனக்கே புரியும். நாளைக்கு உன் கல்யாணம் நடக்கும், உன் வஞ்சத்தை தீக்கலாம், ஆனா உன் மேல பழியே வர. அப்போ அவனை நீயே கொலை பண்ண போறியா? என்ன நாயகம், ஒரு தெளிவு எல்லாமே பேசுறீங்களே? நான் ஒரு தெளிவு கொண்டுட்டேன். நாளைக்கே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. மைனா நம்ம கையை விட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். செல்வத்துக்கும் மைனாவுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சான். அப்படியா? அவனுக்கு நிச்சயமானது என் கைக்கு தன்னால மாறும். முதலாளி ஜக்கு அங்க வரானா? ஆமா, அந்த குப்பத்துல அவனை உனக்கு காட்டுறேன். நீ நிச்சயமா அவனை பைத்தியத்துக்கா. இப்பவே புறப்படு. கோகுல்தாஸ் கிட்ட என்ன உளர்ணும் எனக்கு தெரியாது. கோகுல்தாஸ், நீ எங்க போன? நானா போனேன்? பாட்டல் கீழத்துச்சு போனேன், அது உள்ள போச்சு. பல உண்மைகள் வெளியில வந்துருச்சு.
நீதான் ஜக்குகர் உண்மையையும் அவங்கிட்ட சொல்லிட்ட. செல்வம் இங்க வந்தானா? வந்தா. வாவ், நீ யாருன்னு அடையாளம் காட்டுறேன்னு கோகுல்தாஸ் செல்வத்திட்ட சொன்னா. தாராபாய் வீட்டுல கஸ்தூரியை கொண்டு போய் விட்டியே, அந்த கஸ்தூரியையும் கோகுல்தாஸ் சந்திச்சான். பாழா போன குடியால இந்த பாவி உனக்கு பல துரோகங்களை செஞ்சுட்டேன். இனிமே இங்க இருக்க வேண்டாம், வா, எங்கேயாவது ஓடி போய் பிழைச்சுக்கலாம். நான் ஒரு முடியாது, என்ன நம்பி ஒரு உயிர் இங்க இருக்கு. உயிரா? என்ன சொல்ற? ஆமா, என் தங்கச்சி மாதிரி ஒரு பொண்ணு, பேர்மைனா. அவ கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் ஜக்கும் அடியாளம் செல்வத்துக்கு தெரியக்கூடாது. அவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா இந்த கிழமை நடக்காது. அதுக்கு உன்னால என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய். கல்யாணம் சார், என்ன அலங்காரம் பண்ணி பாக்குறதுல உனக்கு என்ன அவ்வளவு ஆசை? சென்னையில இவ்வளவு பாசம் காட்டுறீங்க, இதுக்கெல்லாம் உனக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்? நேரம் வரும்போது சொல்ற. அப்போ நீ என்ன செய்யணுமோ அதை செய். இப்போ முகத்துக்கு நேரம் வச்சுவா. கல்யாணம் முடிஞ்சது ஜக்குவை கொலை பண்ண நீ தானே சொன்ன? இப்ப வேண்டா, உனக்கு எப்ப தேவைப்படுமோ அப்ப தானே கொடுத்த பாரு. ஜக்கு பழி வாங்குறத மட்டும் மறக்க மாட்டேன். புறப்படுங்க. என்ன இதெல்லாம் ஓ ஏற்பாட? இதெல்லாம் என்ன ஏற்பாடு மச்சா? ஜுஜுபி போக போக பாரு, அப்படியே அசந்துடுவ. Yeah.
நீயா ஜக்கு? நீயா ஜக்கு? செல்லும் வந்து அட பாவி நண்பன்ற போர்வையில் எத்தனால மறந்திட்டு இருந்த இனிமே உன்ன வரமாட்டேன் உன்ன இனிமே அன்பு கிடமில்ல இவன் எனக்கு நண்பனும் இல்ல போன பக்கம் செல்வா எதையும் நிதானமா கேளு நிதானம் எங்க அப்பனை கொல்லும் பொழுது உனக்கு இருந்துதான் நிதானம் செல்வா என்னை அழிக்கிறது பத்தி பரவாயில்ல ஆனா எதையும் கேட்டுட்டாடே எதை கேட்கணும் குடும்பத்தையே அழிச்சவங்கிட்ட என்னடா கேட்கணும் வாச தீர அடிச்சிட்டே இல்ல என்ன அழிக்கிறத பத்தி பரவாயில்ல ஆனா எதையும் கேட்டுட்டாடே எதை கேட்கணும் குடும்பத்தையே அழிச்சவங்கிட்ட என்னடா கேட்கணும் மச்சா வாச தீர அடிச்சிட்டே இல்ல மீனா ஏய் ஏன் அழுற அண்ணா எனக்கு கல்யாணம் ஆயிட்டா நான் வேற இடத்துக்கு போயிடுவேல்ல அப்புறம் உன்னை சந்திக்கவே முடியாதுல்ல இத பாரு புருஷங்கிறவன் இப்ப வர்றவன் அண்ணாங்கிறவன் கூடவே இருக்கிறவன் அப்பா போனதுல இருந்து உன்னை இந்த தோலை தூக்கி வளர்த்த உன்னை விட்டு பிரியவே மாட்டேன் அண்ணா அண்ணா இந்த உடம்புக்குள்ள உசுறு இருக்க அது சும்மா நடமாடுறதுக்காக இல்லம்மா உன்னை பாதுகாக்கத்தான் இருக்கு என் மீனவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இவன் இருக்க மாட்டான் இருக்க மாட்டான் தங்கத்திட்ட கொஞ்சிட்டு இருக்கியா ஏந்தர்றா ஏமா மறுபடி போற அன்னைக்கு தேவர பணமா ரூபாய் 5000 கொடுக்கணும் சொன்னோம்ல ஜக்கு அந்த பணத்தை இப்பவே மாப்பிள்ள கையில கொடுத்தாதான் காலையில தாலியே கட்டுவேன்னு சொல்றான் அம்மா நம்ம வீட்டு பத்திரத்தை கூட நம்ம ஏற்கனவே வாங்கின பணத்தோட 5000 கூட கேட்கிறேன் கவலைப்படாதீங்கம்மா கல்யாணம் நிச்சயமா நடக்கும் வா பத்திரத்தை கொடு ஏற்கனவே கடன் கொடுத்த செட்டியார் அந்த வீடு 5000 பெறாதுன்னு கையை விரிச்சிட்டான் என் கைய பிடிச்ச தங்கையை கை விடக்கூடாதுன்னு என் வாழ்க்கையில முதன் முதலா நாத்திடுனேன் பஸ் ஸ்டாண்டில் அவர் வியாபாரியை மிரட்டி அவன் பைய அடிச்சு ஓடினேன் போலீஸ் என்ன துரத்துச்சு ஏன் கதா சாத்திர ஜக்கு ஜக்கு கல்யாணம் விட்டு விட்டுட்டு இந்நேரத்துல இங்க வந்தா என்ன அர்த்தம் என்ன பாச்சி ஏன் பதற ஐயா திடீர்னு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க 5000 பணம் கேட்டாங்க பணம் கொடுக்கலன்னா கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னாங்க எனக்கு ஒண்ணுமே தோணல எனக்கு யாரும் உதவல நான் பணம் திருடிட்டேன் திருநியா ஆமாயா நான் திருடிட்டேன் என் தங்கச்சி கல்யாணம் எப்படியாவது நடக்கணும் அதுக்காக நான் திருடு நானாலும் பரவாயில்ல ஐயா இந்த பணம் எடுத்துட்டு எங்க அம்மா கிட்ட கொடுங்க ஏன் அத்தைங்கிறீங்க என்னங்க எங்க அம்மா கிட்ட கொடுங்க நீங்களே இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும் என்ன போலீஸ் துரத்துறாங்க நான் வரேன் ஐயா இல்ல என் வீட்டுக்கு வந்தது போலீஸார் பார்த்தாங்களா இல்ல ஒருவேளை நீ போலீஸை பிடிபட்டாலும் இது என்கிட்ட கொடுத்ததா சொல்ல மாட்டியா சத்தியமா சொல்ல மாட்டேன் ஐயா எனக்கு வேண்டியது இந்த பணம் எப்படியாவது மாப்பிள்ளை கையில சேரணும் என் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறணும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அது சரி இனி ராத்திரி எங்க தங்க போற குளத்துங்களுக்கு பக்கத்துல இருக்கிற சாடியில் தங்க போற யாருக்கும் தெரியாம தனியா என் தங்கச்சி கல்யாணத்தை கண்ணாரே பார்த்துட்டு எங்க ஓடி போயிடுறேன் பணம் பத்திரம் என் தங்கச்சி கல்யாணம் நடக்கணும் நான் வர்றேன் பெரிய மனுஷன் நம்பி பணத்தை கொடுத்து நான் பதுங்கியிருந்த இடத்தையும் சொன்னேன் அவன் பணத்தையும் எடுத்துக்கிட்டு நான் பதுங்கியிருந்த இடத்தையும் காட்டி கொடுத்துட்டான் பணத்தாசையில மோசடி பண்ண அவங்க அப்ப பறி போச்சுடா என் தங்கச்சி வாழ்க்கை மன வரையில எங்க அம்மா சாவு கடல்ல தங்கச்சி பணம் அனாதியா இருந்த இந்த பயலுக்கு ஆதரவா இருந்தது ரெண்டு ஜீவன் அம்மாவும் தங்கச்சியும் அவங்களும் அப்பா பேராச்சர் பள்ளி ஆயிட்டாங்க இந்த குடும்பத்தை செஞ்சவனே குடும்பத்தை அழிச்சவனே
கொலை செஞ்ச தப்பா தப்பா. ஏன் சட்டம் இல்ல எங்க அப்பா ஒப்படைச்சிருக்கலாம் இல்லையா? இப்போ நீ என்ன அடிச்சே? ஏன் சட்டம் இல்ல? நான் ஜக்குன்னு தெரிஞ்ச உடனே உனக்கு வந்தது ஆத்திரம். அந்த ஆத்திரம் தான் நான் எனக்கு அன்னைக்கு வந்தது. இன்னைக்கு நீ என்ன அடிச்சே நான் அது கொலை பண்ண ஏன் ஆத்திரம்? ஆனா இப்படி ஒரு நல்ல நண்பரோட அப்பனை கொண்டுட்டே நீ இப்பதான வருத்தப்படுற? இப்ப வருத்தப்பட்டு என்னடா பிரயோஜனம்? அநியாயமா என் தங்கச்சியை கொண்டுட்டு போய் ஹாராபாய் வீட்டுல விட்டுட்டீங்க. ஆமாடா, உன் தங்கச்சியை கொண்டு போய் கசாப்பு கடையில் தான் விட்டேன். ஆனா அங்க அவளை கரியா தொங்க போடலடா, கன்னியா தான் வச்சிருந்தாங்க. கேடா ¡Gracias!
குடும்பங்கள் பழைக்குதடா வாடா துப்பத்த ராஜா